Hello viewers, enga channel la lab assistant and forester exam irukaga science video upload pandrom. Naanga ovvoru paadathaiyum rendu alladhu moonru topic ah pirithu understanding video, summary video and shortcut video kodupom. Inno idhu maadhiri neraiya video kala ungalkitta kondu vandu serka engala motivate panna enga channel la subscribe pannunga. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. 10ஆம் வகுப்பு சயின்ஸ் நியூ புக் உயிரியல் அலகு 21 உடல்நலம் மற்றும் நோய்கள். இந்த பாடத்துல நாம இப்போ புற்றுநோய் பற்றி பார்க்க போறோம். புற்றுநோய் என்பது கட்டுப்பாடற்ற அபரிதமான செல் பிரிதல். இதுதான் நம்ம புற்றுநோயின் சொல்றோம். இதுல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, உலக அளவில் ஆண்டுதோறும் புற்றுநோய் காரணமாக இறப்பவர்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 4 மில்லியன். க்வெஸ்சன் நம்பர் 1, உலக அளவில் ஆண்டுதோறும் புற்றுநோயின் காரணமாக இறப்பவர்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 4 மில்லியன். ஷார்ட்கட், நாளையிலிருந்து உலக அளவில் புதுநோய் வரக்கூடாது. நாளையிலிருந்துனாக்க 4 மில்லியன். புதுநோய்னா புற்றுநோய் வச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 2, இந்தியாவில் ஆண்டுதோறும் புற்றுநோய் காரணமாக பாதிப்பிற்கு உள்ளாகின்றோரின் எண்ணிக்கை. ஆன்சர் 1 மில்லியனுக்கும் அதிகம். பாயிண்ட் நம்பர் 2, இந்தியாவில் ஆண்டுதோறும் புற்றுநோயின் காரணமாக பாதிப்பிற்கு உள்ளாகின்றோரின் எண்ணிக்கை. ஆன்சர் 1 மில்லியனுக்கும் அதிகம். ஷார்ட்கட், ஒரு இந்தியருக்கு கூட புதுநோய் வரக்கூடாது. ஒரு இந்தியருக்கு கூட புதுநோய் வரக்கூடாது. ஒரு இந்தியர் அப்படின்னு சொன்னாக்க இந்தியாவில் 1 மில்லியன் அளவு பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. புதுநோய்னா புற்றுநோய். பாயிண்ட் நம்பர் 3, புற்றுநோய் என்ற சொல்லுக்கு லத்தீன் மொழியில் பொருள். ஆன்சர் நண்டு. புற்றுநோய் என்ற சொல்லுக்கு லத்தீன் மொழியில் பொருள். ஆன்சர் நண்டு. ஷார்ட்கட், புதுநண்டு பிடிக்கிறது தான் ஏன் லட்சியமே. புதுநண்டுனாக்க புற்றுநோய், நண்டு. லட்சியம் மொழினாக்க லத்தீன் மொழி. பாயிண்ட் நம்பர் 4, புற்றுநோய் பற்றிய படிப்பின் பெயர் ஆன்காலஜி. பாயிண்ட் நம்பர் 4, புற்றுநோய் பற்றிய படிப்பின் பெயர் ஆன்காலஜி. ஆன்கோனா கட்டின்னு நம்மளுக்கு தெரியும். அந்த கட்டியை பற்றி படிக்கிற இயலுக்கு பேர் தான் ஆன்காலஜி. பாயிண்ட் நம்பர் 5, புற்றுநோய் என்பது கட்டுப்பாடற்ற அபரிதமான செல் பிரிதல். புற்றுநோய் என்பது கட்டுப்பாடற்ற அபரிதமான செல் பிரிதல். பாயிண்ட் நம்பர் 6, புற்றுநோய் செல்கள். இந்த புற்றுநோய் செல்கள் பற்றி சில பாயிண்ட்ஸ் பாருங்க. இது அருகில் உள்ள திசுக்களுக்குள் ஊடுருவி கட்டிகள் அல்லது நியோபிளாசத்தை உருவாக்கி திசுக்களை அழிக்கிறது. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, இது இயல்பான செல் பிரிதலை மேற்கொள்வதில்லை. தேர்ட் பாயிண்ட், இது வேறுபட்ட செல்களின் தொகுப்பாகும். திரும்ப பாருங்க, புற்றுநோய் செல்கள் பற்றி சில பாயிண்ட்ஸ். இது அருகிலுள்ள திசுக்களுக்குள் ஊடுருவி கட்டிகள் அல்லது நியோபிளாசத்தை உருவாக்கி திசுக்களை அழிக்கிறது. செகண்ட் பாயிண்ட், இது இயல்பான செல் பிரிதலை மேற்கொள்வதில்லை. தேர்ட் பாயிண்ட், இது வேறுபட்ட செல்களின் தொகுப்பாகும். பாயிண்ட் நம்பர் 7, புற்றுநோய் செல்கள் உடலின் தொலைவில் உள்ள பாகங்களுக்கும் இடம்பெயர்ந்து புதிய திசுக்களை அழிக்கும் நிகழ்வின் பெயர். ஆன்சர் மெட்டாஸ்டாசிஸ். பாயிண்ட் நம்பர் 7, புற்று செல்கள் உடலின் தொலைவில் உள்ள பாகங்களுக்கும் இடம்பெயர்ந்து புதிய திசுக்களை அழிக்கும் நிகழ்வின் பெயர் மெட்டாஸ்டாசிஸ். ஷார்ட்கட், புது மெட்டு இடம்பெயருது. புதுனா புற்றுநோய், மெட்டுனா மெட்டாஸ்டாசிஸ். இடம்பெயர்ந்துனாக்க இந்த செல்கள் வந்து என்ன பண்ணுது, இடம்பெயர்ந்து புதிய திசுக்களை அழிக்குது இல்லையா, அதுதான் சொல்லியிருக்கோம். பாயிண்ட் நம்பர் 8, மெட்டாஸ்டாசிஸ்னால் அடிக்கடி பாதிப்புக்கு உள்ளாகும் உறுப்புகள். ஆன்சர் நுரையீரல், எலும்புகள், கல்லீரல், தோல் மற்றும் மூளை. பாயிண்ட் நம்பர் 8, மெட்டாஸ்டாசிஸால் அடிக்கடி பாதிப்புக்கு உள்ளாகும் உறுப்புகள். ஆன்சர் நுரையீரல், எலும்புகள், கல்லீரல், தோல் மற்றும் மூளை. பாயிண்ட் நம்பர் 9, எதன் அடிப்படையில் புற்றுநோய்கள் வகைப்படுத்தப்படுகின்றன.
ஆன்சர் புற்றுநோய் உருவாகும் திசுக்களின் அடிப்படையில். பாயிண்ட் நம்பர் 9 எதன் அடிப்படையில் புற்றுநோய்கள் வகைப்படுத்தப்படுகின்றன? ஆன்சர் புற்றுநோய் உருவாகும் திசுக்களின் அடிப்படையில். பாயிண்ட் நம்பர் 10 இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிங்க. எபிதீலியல் மற்றும் சுரப்பிகளின் திசுக்களில் உருவாகும் புற்றுநோய், ஆன்சர் கார்சினோமா. இது எங்கெங்க உருவாகுனாக்க தோல், நுரையீரல், வயிறு மற்றும் மூளை. பாயிண்ட் நம்பர் 10 எபிதீலியல் மற்றும் சுரப்பிகளின் திசுக்களில் உருவாகும் புற்றுநோய், ஆன்சர் கார்சினோமா. ஷார்ட்கட் பாருங்க, எப்படியாவது கார் வாங்கணும். எப்படியாவதுனாக்க எபிதீலியல் மற்றும் சுரப்பிகள், கார் வாங்கணும்னாக்க கார்சினோமா. பாயிண்ட் நம்பர் 11 கார்சினோமா புற்றுநோய் வகைகளின் சதவீதம், ஆன்சர் 85%. பாயிண்ட் நம்பர் 11 கார்சினோமா புற்றுநோய் வகைகளின் சதவீதம், ஆன்சர் 85%. நம்ம எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு கார் வாங்கணும்னு சொன்னோம் இல்லையா, ஏன்னா எபிதீலியம் கார்சினோமா ரிலேட் பண்ணிருந்தோம். அப்படி கஷ்டப்பட்டு வாங்கின காரை எட்டி பார்த்ததுனால ஃபைன் போட்டாங்க. எட்டி பார்த்ததுனால ஃபைன்னாக்க எட்டினா 8, ஃபைன்னா 5, 85. பாயிண்ட் நம்பர் 12 இணைப்பு மற்றும் தசை திசுக்களில் உருவாகும் புற்றுநோய், சார்கோமா. இது எங்கெங்க உருவாகுனாக்க எலும்பு, குருத்தெலும்பு, தசை நான்கள், தசைகள், அடிப்போஸ் திசு இதிலெல்லாம் உருவாகும். பாயிண்ட் நம்பர் 12 இணைப்பு மற்றும் தசை திசுக்களில் உருவாகும் புற்றுநோய், ஆன்சர் சார்கோமா. ஷார்ட்கட் சார் இன்னைக்கு தசை பற்றி பாடம் நடத்துவார். சார் அப்படின்னாக்க சார்கோமா, இன்னைக்குனாக்க இணைப்பு, தசைனாக்க தசை திசுக்கள். பாயிண்ட் நம்பர் 13 சார்கோமா புற்றுநோய் வகையின் சதவீதம், ஆன்சர் 1%. பாயிண்ட் நம்பர் 13 சார்கோமா புற்றுநோய் வகையின் சதவீதம், ஆன்சர் 1%. ஷார்ட்கட் ஒரு சார் தான். ஷார்ட்கட் ஒரு சார் தான், ஒன்னுனா 1%, சார்னா சார்கோமா. இது கார்சினோமாவுக்கு நம்ம 85% பார்த்தோம், சார்கோமாவுக்கு 1%. பாயிண்ட் நம்பர் 14 தீங்கற்ற கட்டிகளின் வேறு பெயர், ஆன்சர் மேலிக்னன்ட் வகை அல்லாத கட்டிகள். பாயிண்ட் நம்பர் 14 தீங்கற்ற கட்டிகளின் வேறு பெயர், ஆன்சர் மேலிக்னன்ட் வகை அல்லாத கட்டிகள். பாயிண்ட் நம்பர் 15 மேலிக்னன்ட் வகை அல்லாத கட்டிகள் ஏற்படுத்தும் விளைவுகள், ஆன்சர் உறுப்புகளுக்குள்ளாகவே பாதிப்பை ஏற்படுத்தும், உடலின் மற்ற பாகங்களுக்கு பரவாது. பாயிண்ட் நம்பர் 15 மேலிக்னன்ட் வகை அல்லாத கட்டிகள் ஏற்படுத்தும் விளைவுகள், ஆன்சர் உறுப்புகளுக்குள்ளாகவே பாதிப்பை ஏற்படுத்தும், உடலின் மற்ற பாகங்களுக்கு பரவாது. பாயிண்ட் நம்பர் 16 மேலிக்னன்ட் கட்டிகள் ஏற்படுத்தும் விளைவுகள், ஆன்சர் பெருக்கமடைந்த செல் குழுக்கள் வேகமாக வளர்ச்சியடைந்து சுற்றியுள்ள இயல்பான திசுக்களில் ஊடுருவி பாதிப்பை ஏற்படுத்தும். பாயிண்ட் நம்பர் 16 மேலிக்னன்ட் கட்டிகள் ஏற்படுத்தும் விளைவுகள், ஆன்சர் பெருக்கமடைந்த செல் குழுக்கள் வேகமாக வளர்ச்சியடைந்து சுற்றியுள்ள இயல்பான திசுக்களில் ஊடுருவி பாதிப்பை ஏற்படுத்தும். பாயிண்ட் நம்பர் 17 லுகோமியா புற்றுநோயின் வேறு பெயர், ஆன்சர் இரத்த புற்றுநோய். பாயிண்ட் நம்பர் 17 லுகேமியா புற்றுநோயின் வேறு பெயர், ஆன்சர் இரத்த புற்றுநோய், லுக்கிங் பிளட் கேன்சர். ஷார்ட்கட் லுக்கிங் பிளட் கேன்சர், லுக்கிங்னாக்க லுகேமியா, பிளட் கேன்சர்னா இரத்த புற்றுநோய். பாயிண்ட் நம்பர் 18 எலும்பு மஜ்ஜை மற்றும் நிணநீர் முடிச்சுகளில் இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் புற்றுநோய், ஆன்சர் லுகேமியா. பாயிண்ட் நம்பர் 18 எலும்பு மஜ்ஜை மற்றும் நிணநீர் முடிச்சுகளில் இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் புற்றுநோய், ஆன்சர் லுகேமியா. பாயிண்ட் நம்பர் 19 லுகேமியா புற்றுநோய் பாதிப்பை ஏற்படுத்தும் குழந்தைகளின் வயது, ஆன்சர் 15 வயதுக்கும் குறைவான குழந்தைகளில் இது பாதிப்பை ஏற்படுத்தும். பாயிண்ட் நம்பர் 19 லுகேமியா புற்றுநோய் பாதிப்பை ஏற்படுத்தும் குழந்தைகளின் வயது, ஆன்சர் 15 வயதுக்கும் குறைவான குழந்தைகளுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும். ஷார்ட்கட் பாஞ்சி லுக்கிங் பண்றாங்க, பாஞ்சினாக்க 15, லுக்கிங்னாக்க லுகேமியா. பாயிண்ட் நம்பர் 20
புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகளின் பெயர். ஆன்சர் கார்சினோஜென்கள். பாயிண்ட் நம்பர் 20 புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகளின் பெயர். ஆன்சர் கார்சினோஜென்கள். ஷார்ட்கட் கார்ல புதுநோய் இருக்கு. கார்லனா கார்சினோஜென்கள். புதுநோய் இருக்குனாக்க புற்றுநோய். பாயிண்ட் நம்பர் 21 கார்சினோஜென்கள் என்பவை. ஆன்சர் புற்றுநோய் காரணிகள். இது இயற்பியல், வேதியியல், உயிரியல், அயனியாக்கும் கதிர்வீச்சுகள் சொல்லிட்டு நிறைய புற்றுநோய் காரணிகள் இருக்கு. இந்த எல்லா காரணிகளையும் சேர்த்துதான் நம்ம என்ன சொல்றோம்னாக்க கார்சினோஜென்கள் சொல்றோம். பாயிண்ட் நம்பர் 21 கார்சினோஜென்கள் என்பவை புற்றுநோய் காரணிகள். பாயிண்ட் நம்பர் 22 இப்ப சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த புற்றுநோய் காரணிகள் வந்து ஏற்படுத்துறது எதுன்னு கேட்டாக்க இயற்பியல் காரணிகள், வேதியியல் காரணிகள், உயிரியல் காரணிகள், அயனியாக்கம் அல்லது கதிரியக்கம் சொல்லும் இல்லையா, அந்த காரணிகள் சொன்னோம். அதுல ஒவ்வொரு காரணிகளும் எப்படியான விளைவுகளை ஏற்படுத்துன்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இயற்பியல் காரணிகள், புகைப்பிடித்தல், நுரையீரல், குரல்வளை, தொண்டை, வாய்க்குழியில புற்றுநோய் உருவாகும். வெற்றிலை மற்றும் புகையிலை மெல்லுதல், வாய் புற்றுநோய். தோலின் மீது படும் அதிக சூரிய ஒளி, தோல் புற்றுநோய். பாயிண்ட் நம்பர் 23 வேதியியல் காரணிகள். இதுல புகையிலை, காஃபின், நிலக்கரி, எண்ணெய், பூச்சிக்கொல்லிகள், கல்நார், நிக்கல், சில சாயங்கள், செயற்கை இனிப்பூட்டிகள். பாயிண்ட் நம்பர் 23 வேதியியல் காரணிகள், புகையிலை, காஃபின், நிலக்கரி, எண்ணெய், பூச்சிக்கொல்லிகள், கல்நார், நிக்கல், சில சாயங்கள் மற்றும் செயற்கை இனிப்பூட்டிகள். பாயிண்ட் நம்பர் 24 கதிரியக்க காரணிகள், அதாவது இந்த அயனியாக்கும் காரணிகள் எதெல்லாம்னு கேட்டீங்கன்னா கதிரியக்க பொருட்கள். நெக்ஸ்ட் அயனியாகும் கதிர்வீச்சுகள், இதுல எக்ஸ் கதிர்கள், காமா கதிர்கள். நெக்ஸ்ட் அயனியாகாத கதிர்வீச்சுகள், இதுல யூவி கதிர்களை சொல்றாங்க. இந்த கதிர்கள் எல்லாமே டிஎன்ஏவை பாதிப்புக்கு உள்ளாக்குகின்றன. பாயிண்ட் நம்பர் 24 கதிரியக்கம். இதுக்கு யாரெல்லாம் காரணம் கேட்டாக்க கதிரியக்க பொருட்கள், அயனியாகும் கதிர்வீச்சுகள் அதாவது எக்ஸ் கதிர்கள், காமா கதிர்கள், அயனியாகாத கதிர்வீச்சுகள், யூவி கதிர்கள், இவையெல்லாம் நம் உடலின் டிஎன்ஏவை பாதிப்புக்கு உள்ளாக்குகின்றன. பாயிண்ட் நம்பர் 25 உயிரியல் காரணிகள். ஆன்சர் ஆன்கோஜெனிக் வைரஸ்கள். பாயிண்ட் நம்பர் 25 உயிரியல் காரணிகள். ஆன்சர் ஆன்கோஜெனிக் வைரஸ்கள். பாயிண்ட் நம்பர் 26 புற்றுநோயை உண்டாக்கும் வைரஸ்கள். ஆன்சர் ஆன்கோஜெனிக் வைரஸ்கள். பாயிண்ட் நம்பர் 26 புற்றுநோயை உண்டாக்கும் வைரஸ்கள். ஆன்சர் ஆன்கோஜெனிக் வைரஸ்கள். ஆன்கோனாலே கட்டி, இந்த இடத்துல புற்றுநோய் கட்டி, ஜெனிக் அப்படின்னாக்க உற்பத்தி செய்யறது. சோ புற்றுநோய் கட்டிகளை உற்பத்தி செய்யற இந்த வைரஸ்களுக்கு பேரு ஆன்கோஜெனிக் வைரஸ்கள் அப்படின்னு சொல்றோம். பாயிண்ட் நம்பர் 27 புற்றுநோய் சிகிச்சையின் வழிமுறைகள். அறுவை சிகிச்சை, இந்த அறுவை சிகிச்சையில எந்த உடலின் எந்த பகுதி வந்து புற்றுநோய் தாக்கத்திற்கு உள்ளாயிருக்கோ அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவாங்க. அதனால அதுக்கு அருகில் உள்ள செல்களுக்கு இந்த புற்றுநோய் பரவாது. நெக்ஸ்ட் கதிரியக்க சிகிச்சை. இந்த கதிரியக்க சிகிச்சையில என்ன பண்ணாக்க எக்ஸாக்டா எந்த செல் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கோ அந்த செல்லை மட்டும் நீக்கிடுவாங்க, அருகில் உள்ள சாதாரண செல்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. நெக்ஸ்ட் வேதி மருந்து சிகிச்சை, இதை நம்ம கீமோ தெரபின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுனாக்க எதிர் புற்றுநோய் மருந்துகளை, இந்த புற்றுநோய்க்கு எதிரான மருந்துகளை வந்து உடல்ல செலுத்துவாங்க. இது என்ன பண்ணுனாக்க உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன் புற்றுநோயினாலே அபரிதமான செல் பிரிதல் சொல்லிருக்கேன். இந்த அபரிதமான செல் பிரிதலை இந்த வேதி மருந்து சிகிச்சை என்ன பண்ணிடும், தடை பண்ணிடும். தடைக்காப்பு சிகிச்சை, இதற்கு நம்ம இன்டர்ஃபெரான்களை பயன்படுத்தி சிகிச்சை அளிப்போம். பாயிண்ட் நம்பர் 28 இன்டர்ஃபெரான்கள் என்பவை. ஆன்சர் உயிரியல் துலங்கல் மாற்றிகள். பாயிண்ட் நம்பர் 28 இன்டர்ஃபெரான்கள் என்பவை. ஆன்சர் உயிரியல் துலங்கல் மாற்றிகள். இந்த இன்டர்ஃபெரான்கள் பத்தி நம்மளுக்கு நல்லா தெரியும், இது வைரஸ்களுக்கு எதிரான புரதம். அதாவது நம்ம பாடியில ஒரு செல்ல வைரஸ் தாக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது இந்த இன்டர்ஃபெரான் அப்படிங்கிற எதிர் புரதத்தை, அதாவது வைரஸ்களுக்கு எதிர் புரதத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். இந்த இன்டர்ஃபெரான் என்ன பண்ணுனாக்க அருகில் உள்ள மற்ற செல்களை அலர்ட் பண்ணிடும். அதனால வைரஸ்களுக்கு எதிராக செயல்பட்டு மற்ற செல்களை வந்து அலர்ட் பண்றதுனாலதான் இந்த இன்டர்ஃபெரான்களை நாம வைரஸ்களுக்கு எதிரான புரதங்கள் அப்படின்னு சொல்றோம். பாயிண்ட் நம்பர் 29 இன்டர்ஃபெரான்கள் செயல்படும் விதம். ஆன்சர்
உயிரியின் தடைக்காப்பு மண்டலத்தை தூண்டி கட்டிகளை அழிக்கின்றன. பாயிண்ட் நம்பர் 29, இன்டர்ஃபெரான்கள் செயல்படும் விதம். ஆன்சர், உயிரியின் தடைக்காப்பு மண்டலத்தை தூண்டி கட்டிகளை அழிக்கின்றன. பாயிண்ட் நம்பர் 30, உலக புற்றுநோய் நாள். ஆன்சர், பிப்ரவரி 4. பாயிண்ட் நம்பர் 30, உலக புற்றுநோய் நாள். ஆன்சர், பிப்ரவரி 4. ஷார்ட்கட் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு உலக புதுநோய் பற்றி படிச்சிருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா பிப்ரவரி, நாளைக்குனா 4, புதுநோயினாக்கு புற்றுநோய். பாயிண்ட் நம்பர் 31, தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள். ஆன்சர், நவம்பர் 7. பாயிண்ட் நம்பர் 31, தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள். ஆன்சர், நவம்பர் 7. ஷார்ட்கட், நம்பிக்கையா வாரம் ஃபுல்லா புதுநோய் பற்றி விழிப்புணர்வு தர்றாங்க. நம்பிக்கையா அப்படின்னாக்க நவம்பர், வாரம் ஃபுல்லானாக்க 7, ஏன்னா 7 நாள் தானே வாரத்துக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, புதுநோய்னா புற்றுநோய். உடல்நலம் மற்றும் நோய்கள் அப்படிங்கிற இந்த பாடத்திலிருந்து புற்றுநோய் அப்படிங்கிற இந்த ஒரு டாபிக்கிற்கு மட்டும் 31 கொஸ்டின் பார்த்திருக்கோம். இந்த பாடத்தில் உள்ள மற்ற நோய்களுக்கான வீடியோவையும் ஷார்ட்கட்டோட அப்லோட் பண்றோம், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோக்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க எங்களை மோட்டிவேட் பண்ண எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.